வாங்க வாங்க உள்ள போய் உட்காருங்க. நான் உட்காரவும் வரல படுக்கவும் வரல, எங்க உங்க வீட்டுக்காரரு? எங்க போவாரு? ஸ்டேஷனுக்கு தான். இந்தம்மா உன் வீட்டுக்காரருக்கு 1000 or 2000 லஞ்சம் தர்றேன். என் பையன் தொல்ல தாங்க முடியல, வெளியில இருக்க என் பையனை ஜெயில போடச்சலுமா? அட நீங்க வேற, அவரே போலீஸ் வலிக்கு லாய்க்கு இல்ல, அவரை டிஸ்மிஸ் பண்ண நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சார் கை கொடுங்க சார். நீ எதுக்குடா என் கைய கேக்குற? என்ன சார் இந்த ஆளை பூச்சதுக்கு கை கொடுத்தா மட்டும் போதாது சார், ஆட்டோகிராஃப்ல கையெழுத்தே போட்டு கொடுக்கணும் சார். அப்படிதான் சார் போன வாரம் நோ என்ட்ரில போனதுக்கு இந்த ஆள் புஷ்ட துட்டு கேட்டான், இல்லன்னு சொன்னது பேண்ட கையில ஜெட்டியோட அனுப்பிச்சிட்டா சார். உங்ககிட்ட மோமல் 20 ரூபாய் இருக்குதா? எது கேக்குறீங்க? கொடுத்துட்டு எவ்வளவு ரோல் சோத்து சோத்து. தேங்க்ஸ் தலைவா, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. 20 ரூபாய்க்கு இந்த அடி போத, நீ போடா, நீ வாடா. உன்னை இப்படியே விட்டுருவேன் நினைச்சியா? விடவே மாட்டேன். என்ன செய்ய போற? உன்னை நேரா B4 போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போறேன். அப்பதான் அங்க இருக்கிற மத்த போலீஸ் காரணங்களுக்கு இந்த கபால் யாரும் எதையும் செய்வோம்னு தெரியும். ஒரு கேசாத ஒழுங்கா பிடிக்கிறேன் நீ. எனக்கு முறையா உனக்கு என்ன கொடுத்து அனுப்பணுமோ அதை கொடுத்து அனுப்புறேன். இத கபாலி கிட்ட கொடுத்துரு சார். ஆமா, எதுக்காக நீ இப்ப டிரஸ் மாத்தன? உனக்கு 10 நாள் சஸ்பெண்ட் ஆக கொடுத்தாச்சு. இந்த இன்ஸ்பெக்டருக்கு என் மேல போறாமடா. ரவுடியா இருந்தவன் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து போலீஸ்காரன் ஆயிட்டான். நாளைக்கு IG ஆனாலும் ஆயிடுமான்னு பயப்படுறாரு. அது சரி, பாக்கெட்ல சாவி அப்படியே இருக்குது, வெளியே நிறுத்தி வச்சிருந்தேன் என் புல்லட் எங்க காணும்? கபாலிக்கு தெரியாம வண்டிய கப்பு நிப்பாடிட்டு ஓடினோம், இல்லைன்னா மாட்டிப்போம். ஐயோ வணக்கண்ணே. ஏன் வண்டி ஏதுறான் உனக்கு? வண்டி யாருக்குண்ணே கொடுத்தீங்க? சத்தியமா நான் யாருக்கிட்டையும் கொடுக்கலையே. நான் அப்பவே நினைச்சேன் அவனை பார்த்தாலே திருட மாதிரி தான் இருந்தான். யாரு? ஒருத்தன் உங்க வண்டியோட தேனாம்பேட்டை சிக்னல்ல நின்றுட்டு இருந்தான். நான் அவங்ககிட்ட போய் யோ இது கான்ஸ்டபிள் கபாலியோட வண்டி தானே கேட்டேன். அவன் உடனே வண்டி விட்டு கபனு ஓட்டானே. கபாலி உடனே எந்த திருடனுமே பயந்துருவான். எதுக்கு நீ பணத்தை எடுக்கிறீங்க? என் வண்டியில தேனாம்பேட்டை சிக்னல் இருந்து வந்தல, அதுக்கு பெட்ரோல் காசு. இதுக்கு நான் பஸ்லயே வந்திருக்கலாம், 1 ரூபாயோட முடிஞ்சிருக்கும். நீ ஏன் இன்னும் நிக்கிற கிளம்ப? மீட்டருக்கு பணம் சார். மீட்டருக்கு பணம் தரவா இல்ல லைசன்ஸ கட் பண்ணவா? நான் வரேன் சார். வர்ற அங்க சரி சரி மெதுவா. ஹஸ்பண்ட் பண்ணிட்டா எனக்கு வேலையே இல்லன்னு நினைச்சிட்டாருங்க. ஆமா, எப்பவுமே பொண்டாட்டி தானே புருஷனை குளிப்பாட்டணும். நம்ம வீட்டுல முன்னுக்கு பின் முரணா நடந்துக்கிறோமே. எப்பவுமே யாராவது என்ன குளிப்பாட்டி விடணும். நில்லு நில்லு, கல்யாணத்துக்கு பின்னாடி தானு முன்னாடியே குறும்புதான் வேணாங்கிறது. உடனே சந்தேகம் வந்துருமே. முன்னாடி எல்லாம் எங்க அம்மா தான் குளிப்பாட்டுவாங்க. உங்க அம்மா ஏற்படுத்தின பழகம் தானா எனக்கு எல்லாம் அப்படியே கப்புன்னு. எங்க அது என்ன போன் பெல்லா? காலிங் பெல்லுங்க. கண்ணியா எவனோ மாமூல் தர்றதுக்கு வந்திருக்கிறான், கப்புன்னு அப்படியே அமைக்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வாங்க. யாரியா நீ? கான்ஸ்டபிள் கபாலி இல்லையா? என்ன பார்த்தா கான்ஸ்டபிள் கபாலி மாதிரி தெரியலையா? ஐயா நீங்க தான் என்ன காப்பாத்துறோம். எழுந்துரு. என்னைக்கு என்ன காப்பாத்துறோம்னு கமிஷனர் கிட்ட போகாம SP கிட்ட போகாம இந்த கான்ஸ்டபிள் கபாலி கால விழுந்தியோ? உன்னை காப்பாத்தாம விட மாட்டேன். இதே தப்பு பண்ணேன், இனிமேதான் தப்பே பண்ணணும். அதுக்காக உங்க டியூஷனுக்கு வந்திருக்கேன். டியூஷனா? ஆமா. டேய்
நான் என்ன ஸ்கூல் வாத்தியாரா? கான்ஸ்டபிள் டா. நானும் தாங்க. டாய் வந்ததுல இருந்து நீ என்ன குழப்பற? வந்துடுறேன், வந்து செஞ்சு முடிச்சிடுறேன். உள்ள என்ன வேலை நடக்குது? டாய் குடும்பத்துல 1000 குழப்பம் இருக்கும், நீ வந்த வேலைய சொல்லு. சார், நான் திருச்சியிலிருந்து டிரான்ஸ்பர் ஆகி மெட்ராஸ் வந்திருக்கேன். நம்ம டிபார்ட்மெண்ட்லயே மாமூல் வாங்குறதுல மாமன்ன நீங்க தானு திருச்சியில பேசிக்கிட்டாங்க. எங்க பார்த்தாலும் நம்ம பேரு பாப்புலர் ஆயிருக்குது. ஆமா சார், அந்த மாமூல் வாங்குற வித்திய எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா என் குடும்பத்தோட நானும் பொழைச்சுக்குவேன். லஞ்சம் கொடுத்தா சார் நானே சேர்ந்தேன். எந்த டிபார்ட்மெண்ட்? டிராபிக் சார். நோ என்ட்ரி போர்ட ரெடிமேடா ரெடியா வச்சுக்கோ. எப்ப உனக்கு பணம் தேவைப்படுதோ அப்ப சாதாரண வீட்டுல வச்சு ஏண்டா உண்மையில வந்தேன்னு மிரட்டி கேஸ் போடாம கேஷ மட்டும் வாங்கிக்கோ. இப்போதைக்கு உனக்கு இது போதும். பிரமாதமான ஐடியா சார். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க இந்த மாதிரி மாமூல் வாங்குறதுக்கு என்ன சார் காரணம்? யுவர் குவஸ்டின் இஸ் கரெக்ட். சார் மூச்சு பிடிச்சிருச்சா? அடச்சி நாயே, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்றேன். அன்றொரு நாள் நெஞ்சு வலிக்குது. டேய் முனியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா 3 மாசமா கொடுக்க வேண்டிய மாமலை கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருப்ப? ஐயா, நான் ஒன்றும் ஒளிஞ்சுக்கிட்டு இல்ல ஐயா. உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. கொச்ச நாள எந்த திருட்டு தொழிலுக்கு போகல ஐயா. எப்படி ஐயா மாமல் தர முடியும்? நீ தொழிலுக்கு போறியா இல்லையோ, எனக்கு வர வேண்டிய மாமல் வந்தாகணும். அழகாணி கடையில ஒளிச்சு வச்சிருக்கியா ஐயா? நைனா, உங்களுக்கு என்ன ஆச்சு? வாங்க டாக்டர் கிட்ட போவோம். நான் டாக்டர் கிட்ட போனா செத்துருவேன். ஆகறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, அதை நீதான் நிறைவேற்றணும். அந்த லட்சியம் என்ன? வரைக்கும் இப்படியே மாமல் கொடுத்து கொடுத்து குடிக்க நம்ம பரம்பரையில தீவாகி பழக்கப்படுது. எப்படியாவது கான்ஸ்டபிள் ஆயிடு, லட்சாதிபதி ஆகு. இதுதான் இந்த கடைசி லட்சியம். இதுதான் நடந்தது சார். நீங்க லட்சியத்துக்காக மாமூல் வாங்குறீங்க சார். யூ ஆர் கிரேட் சார். நான் வரேன் சார். ஒரு நிமிஷம் ஏறு. இது டிபார்ட்மெண்ட் விஷயம் சொல்லி கொடுத்தல, அதுக்கு பீஸ். நீ கிளம்பு, மீதி வேலையை பாக்குற. 7 கடியில முக்கியமான இடத்துல வாய் வைக்கலீங்க. கவலைப்படாத, நாய்க்கு சொந்தக்காரன் கண்டுபிடிச்சு 1 கடிக்கு 500 ரூபாய் வீதம், 7 கடிக்கு 3500 ரூபாய் வாங்கி தரேன். அதுல எனக்கு 50-50 அடி செருப்பா இல்ல, ஆளுக்கு 1750 ரூபாய். சரிங்க. இந்த நாய் தாங்க. இதுதானா அது? கடி வாங்கினாலும் பணக்கார நாய்கிட்ட தான் கடி வாங்கியிருக்க. உன் ஓனர் எவனா இருந்தா எனக்கு என்ன? உன்னை அவனையும் ஒரே லாக்அப்ல தள்ளுற. இந்த நாய் யாருது? எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சா உண்மையை சொல்லுங்க. இந்த நாய்க்கு சொந்தக்கார யாரு? இது ஐஜி வீட்டு நாய். நிஜமாவா? கொஞ்ச நாள் இதுக்கு நான் கறி வாங்கி போட்டிருக்கிறேன். சரி. ஐஜி ஏற்கனவே நம்ம மேல ஒரு கண்ணா இருக்கார். அவரை சரி கட்ட இதுதான் சரியான சந்தர்ப்பம். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஐ, என்ன வித்யா காட்டுவாங்க? சரிங்க சார், போக. டேய், இந்த வாயில்ல ஜீவனை என்னடா பண்ண? நீ நான் ஒன்னும் செய்யலங்க. நான் போகும்போது அதான் என்ன கடிச்சதுங்க. அதுதான் கடிச்சுதா? இப்ப நான் ரோட்ல போகல, எங்களை கடிக்காம உங்களை மட்டும் கடிக்குதோ? மரியாதை என்ன பண்ண சொல்லு? என்னங்க திருப்பி பேசுறீங்க? உன்னை நேரா பார்த்து தான் பேசுறேன். நாய்கிட்ட ஒழுங்கா மனுப்பி கட்டுப்போ. சார் சார், உங்க புத்தியை காட்டிட்டீங்களே. இருக்கட்டும் இருக்கட்டும், நாய்க்கு சொந்தக்காரன்ட்ட நானே நியாயத்தை கேட்கறேன். என்னையா எடுத்து பேசுறேன். பிளாக்கி அண்ணே, உனக்கு நான் சிக்கன் 62 வாங்கி தரேன். நான் உன்ன நாயின் திட்டம் ஐஜி கிட்ட சொல்லிடாத. சார், உங்க திறமையே திறமை, இதை தேடிதான் நாங்க நாயா அலையிறோம். நாய் எப்படிக்க சொல்லி ஐஜி போன் பண்ணாரா? போன் பண்ணிட்டாங்களே. இந்த நாய் யாரையும் கடிக்கிறீங்களா? ஏன் கேக்குற? இந்த நாயை விட இந்த நாயை கடிச்சவனதான் தேடுறோம். எந்த நாய் கடிச்சாலும்
ஏழு வருஷம் கழிச்சுதான் வெறி பிடிக்கும். ஆனா இந்த நாய் கடிச்சா உடனே வெறி பிடிக்கும். இந்த நாய் யாரையும் கடிக்கலையா? என்ன கடிச்சிடாத, நான் உனக்கு 3000 ரூபாய் தர்றேன். You fool, idiot, nonsense. You are a bloody fool. Who asked you to stand in the middle of road, man? Go to hell. Can't you see me coming back? Are you blind? Take my complaint first and arrest him, sir. Idiot, fool. No, sir, sir. ஐயோ, ஏன் ஆச்சு? ஏண்டா, இடிச்சா இங்கிலீஷ் அடிச்சா தமிழாடா? உன் பேர் என்ன? இல்லப்பா, அள்ளி நகரம். உன்னது? அருளப்பா, ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டிலயும் அள்ளி நகரத்திலயும் பிறந்துட்டு உங்களுக்கு தமிழே பேச தெரியாதா? தெரியுமே. அப்புறம் ஏண்டா தமிழ்ல பேசல? இன்னவோ இங்கிலாந்துல ஓடுற தேம்ஸ் நதிக்கரையில பிறந்த ஜேம்ஸும் ஜீன்ஸும் மாதிரி பேசுக்கிறீங்க. நியாயமா பார்த்தா உங்க ரெண்டு பேரும் நியூஸ் சர்வீஸ் கேஸ்ல புக் பண்ணணும். ஆனா அந்த தப்ப நான் இப்ப பண்ண போறதில்ல. கொஞ்ச இருங்க, வர்றேன். ரெண்டு ஸ்கூட்டர் டயர்லயும் காத்தை இறக்கிறேன்டா. ஏண்டா இப்ப தள்ளிக்கிட்டு போங்க. இங்கிலீஷ் வருதா பிரெஞ்சு வருதான்னு பாப்போம். போடா நாயங்க. ஏண்டா செய்யறதையும் செஞ்சுட்டு ஒரு போலீஸ்காரனை பார்த்து பயமே இல்லாம உட்காந்துட்டு இருக்கீங்களா? எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து ஒரு சிகரெட் திருடினேன், அது எப்படி இவருக்கு தெரியும்? டேய், அத கேக்க நான் இங்க வரல. டேய் முரளி, யார் அருவாள்ல வட்ட? கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? எனக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு. உன்னை பிடிக்க ரெண்டு போலீஸ்காரனுங்க வரானுங்க, நான் அவனுங்களை திருப்பி அனுப்பிச்சிடுறேன். நீ மாமா மட்டும் போட்டு தாக்கிடு, தனியா கவனிச்சிடு. யோ, அவங்கிட்ட அருவா இருக்குதான் தெரிஞ்சுக்கா, நீ அவனை பிடிக்கணும். அப்போ நீங்க சார்? யோ, நான் ஏட்டு, நான் சொன்னதுதான் நீ செய்யணும். இந்த எதிர்கேள்வி கேட்கறதெல்லாம் வச்சுக்காத. ஏன்பா, இங்க தெரு எங்க இருக்குது? இங்க எல்லாமே தெருதான். உங்களுக்கு எந்த தெரு வேணும்? எங்களுக்கு தெருதான் வேணும். குழப்பாதீங்கப்பா. நடேசன் தெரு இருக்கு, ஞாயிறு தெரு. ரெண்டாவதா சொன்னிய அந்த தெரு தான் ஞாயிறு தெருவா? பேர சொல்ல வேண்டியதானே? நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க கவர்மெண்ட் ஒர்க்கர், நாங்க தான் ஜாதி பேர் எடுத்தோம். நாங்களே ஜாதி பேரை சொல்லலாமா? அடாடாடாடாடா, சின்சியரான தேசியவாதியை பார்த்திருக்கேன், இப்பதான் அரசாங்கவாதியை பாக்குறேன். ஆமா, அந்த தெருவை எதுக்கு கேக்குறீங்க? ஏயா, ஏட்டு கேக்குறாரு, எங்க இருக்குன்னு காமிச்சிட்டு போவியா? எதிர்காலி கேக்குற? இல்ல, நானும் அதே தெருவுலதான் இருக்கேன், அதுக்காக கேட்டேன். டோர் நம்பர் 21 யார் வீடு? எது கேக்குறீங்க? இப்பதானே சொன்னேன், போலீஸ்காரன்ட்ட எதிர்காலி கேட்கக்கூடாதுன்னு. அது என் வீடுதான், ஏன் கேக்குறீங்க? முல்லைங்கிறது யாரு? எதுக்கு கேக்குறீங்க? யார் சொல்லு? என் பையன் தான். உனக்கே உள்ள திமுதல் இருக்கும் போது உன் பையன் கண்டிப்பா அருவாளால வெட்டி இருப்பான். என்ன சொல்றீங்க? ஆமாயா, உன் பையன் ஒருத்தன் அருவாளால வெட்டிட்டான்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்காக தான் அவனை பிடிக்க வந்திருக்கோம். எங்க அவன் தொல்ல தாங்காம அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கேன். வாங்க, நானே புடிச்சு தர்றேன். சின்சரான அப்பாயா, வாயா, கேஸ் சீக்கிரமா முடியுது, கிளம்பு. அப்படியே ஒரு நிமிஷம் நில்லுங்க. இவங்களை உங்க பையன் பார்த்தா பின்பக்கமா அப்படியே செவரேறி குதிச்சு ஓடிடுவான். உள்ள போய் கோழி அமுக்கின மாதிரி அவனை ஒரே அமுக்க அமைக்கி குரலை கொடுங்க, அப்புறம் இவனுங்க வந்து தள்ளிட்டு போட்டோம். அதுவும் சரிதான். ஏட்டு, ஒருத்த அருவாளை எடுத்து வெட்டி இருக்காருன்னா ஏதோ சம்திங் இருக்கு. நீங்க போங்க, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டி வரேன். 101, இது எங்க டியூட்டி. காலையில 300 ரூபாய் வட்டிக்கு கேட்டல்ல, இந்த வச்சுக்கோ. இப்ப போனானே, அந்த ஆளு பாக்குறதுக்கு புள்ள மேல பாசம் இல்லாத மாதிரி இருப்பான். அவன் மேல யாராவது கை வச்சுட்டா அவங்கள வெறி நாய் மாதிரி கடிச்சு கொதறிடுவான். நாய் கடிச்சா 4 ஊசி போதும், மனுஷன் கடிச்சா 4 பேர் தூக்கிட்டு போகணும். இனிமே நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க, வர்றேன். வீடு பூரா தேடி பார்த்தேன், அவனை காணா, வேற எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான். வாங்க, புடிச்சு தானே. ஏயா, இத்தனை நாளா நீ பிடிச்சு கொடுத்துதான் நாங்க டியூட்டி பார்த்தோமா? அவனை நாங்களே பிடிச்சுக்கலாம். நீ வாயா. நோய் எடுத்தியா? வர்ற இன்னைக்கு கரெக்ஷன் அள்ளிடுற. அந்த போர்ட பாக்க தெரியுது, நாங்க வச்ச நோ என்ட்ரி போர்ட பாக்க தெரியலையா? நீ நில்லு, பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கே சார்? மன்னிச்சிருங்க சார். எந்திர பாவம் மன்னிப்பு தர, நான் என்ன பாதிரியாரா? கேஸ் போட்ட, ஃபைன் கட்டி வண்டியை எடுத்தா அத ஓட்ட முடியாது, எடைக்கு தான் போடணும். ஒழுங்கா 20 ரூபாய் கொடுத்துட்டு மரியாதையா வந்த பக்கமா ஓடிட்டு டக்குனு போ. நீ நில்லையா?
சார் நான் மரியாதை தள்ளிட்டு தானே வந்தேன், என்ன சார் நிக்க வைக்கிறீங்க? அவனாவது ஓட்டிட்டு வந்து ஒரு ஆள் எடுத்து அடிச்சா, நீ தள்ளிட்டு வந்து ரெண்டு ஆள் எடுத்து அடிக்கிற, எவ்வளவு வச்சிருக்கிற? 50 இந்தா 10 ரூபாய் டிபன் சாப்பிட்டு போ, ஓட்டிட்டே போ, கிளம்பு கிளம்பு. எதுக்குமா என்ன தனியா கூட்டிட்டு வந்த? நீ இப்படி இப்படி நீ எதுக்கு? ஐயோ, நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்ட? அதுக்கு ஆள் இருக்கு, பட்ட பகல்ல லைட் போட்டுக்கிட்டு வந்தா அதை அணைக்கிறதுக்காக நாங்க இப்படித்தான் காட்டுவோம். போயா சாவுகிற நில்ல, நான் தெரியுமா போலீஸ். நீ கிராக்கின்னு தெரிஞ்சுக்கிட்டான், டக்குன்னு மாமலை விட்டு. ஓகே கேரி ஆன் கோ. இடைவெளி விட்டு குழந்தைகள் பிறப்பதற்கு ஒரு பாதுகாப்பான சாதனம் புதிய லூப்ரிகேட்டட் மிரர். ஏசி ரூம் ஷேவிங் விட மரத்தடி ஷேவிங் எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா? ஏந்திரி உருவதானா? அவ்வளவுதான். சரியான ஆளியா? வணக்கம் சார். கடை போட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஊர்ல இருந்து 1st வந்தேன். இறங்கின கையோட சென்ட்ரல்ல 1 நாள், பீச்சில் 3 நாள், வள்ளுவர் கோட்டத்துல 2 நாள், மியூசியத்துல 1 நாள், காந்தி மண்டபத்துல 6 நாள். இப்படியே மெட்ராஸ சுத்தி பார்த்த மாதிரி இருந்தது, என் தொழில நடத்தின மாதிரியும் இருந்தது. இனிமே இங்கேயே நிரந்தரமா இருந்துட போறேன். மொத்தம் 5 இடம் வருது, ஒரு இடத்துக்கு 10 ரூபாய் போட்டாலும் 50 ரூபாய் வருமானம். 50 ரூபாயா? அதெல்லாம் இல்ல, 30 ரூபாய் தான். கட்டாத என்ன பண்றது? அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒழுங்கா பணத்தை எடு, இல்ல பிளாட் போரத்துல பர்மிஷன் இல்லாம கடை போட்டதுக்கு உன்னை உள்ள தள்ளிடுவேன். உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட நடக்காது, அதெல்லாம் பட்டணத்துக்காரன்ட்ட வச்சுக்க. இந்த பட்டிக்காண்டான் வேண்டாம். நான் நேர்மையா சம்பாதிச்ச காசை ஒரு நயா பைசா கூட லஞ்சமா நான் தரமாட்டேன். வேணா சொல்லு, இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன். நாட்டுக்கு சாபக்கேடு, எல்லா ஊர்ல இவங்க தொல்ல பெருசா போச்சு. நானும் இத உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ என்ன போலீஸா இல்ல இந்த ட்ரெஸ்ல வந்த ரவுடி ஐயா? நீ எப்படி வேணும்னாலும் என்ன பத்தி முடிவு பண்ணிக்கோ, ஆனா ஒரு தடவை கைய நீட்டிட்டா மாமூல் வாங்காம மறுபடியும் கைய மறக்க மாட்டேன். ஒரு அட்லீஸ்ட் 5 ரூபாயாவது குடுத்துட்டு பொட்டிய வாழ்க்கடா. 5 ரூபாயா? தள்ளி காசு தர மாட்டேன். தர முடியாது. இனிமே நீ எப்படி சம்பாதிக்கிறேன்னு நானும் ஐயோ, என் பொட்டி போச்சே. ஏய், பரம்பரை பரம்பரையா நாங்க பாதுகாத்து வந்த தொழில் பொட்டிய 5 ரூபாய் லஞ்சத்துக்காக அழிச்சிட்டா பாவி. ஏய் தெரியுமா? ஒருத்த உன்னை கத்தியால குத்திட்டான். மூதேவி, அது எனக்கு தெரியும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. 5 ரூபாய் லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு என் உயிர் இப்ப அனாவசியமா போது. காசுக்காக யாரும் கடமையை செய்யாதீங்கோ. எல்லாருக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். யாரும் லஞ்சம் வாங்காதீங்கோ, லஞ்சம் வாங்காதீங்கோ, லஞ்சம் வாங்காதீங்கோ, லஞ்சம் வாங்காதீங்கோ, லஞ்சம் வாங்காதீங்கோ. ஏண்டா பாவீங்களா? இன்னும் ஏண்டா பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகடா, நான் செத்துற போறேன். ஐயோ ஐயோ ஐயோ.